இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், தமிழகத்தில் திட்டமிட்டபடி நாளை மறுநாள் பள்ளிகள் திறப்பு அன்பில் மகேஷ் உறுதி கொடுத்திருக்கிறார். அதற்காக தீவிர ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்ற முக்கியமான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழகத்தில் நாளை மறுநாள் திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் என நாளை மறுநாள் திறக்கப்பட உள்ளதுங்க. கடந்த கொரோனா காலகட்டத்தில் குறைந்த நாட்களே பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் நடந்தன. தற்போது கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் நாளை மறுநாள் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட உள்ளன. இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் செய்துகிட்டும் இருக்காங்க. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் ஜூன் 13ஆம் தேதி திறக்கப்பட இருக்கும் நிலையில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை பல்வேறு அறிவுறுத்தல்களை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளலாம். அதில் அனைத்து பள்ளிகளையும் தூய்மை பணிகளை முடித்து மாணவர்களை வரவேற்க தயார்படுத்த வேண்டுமாம். பள்ளிகளில் மின் இணைப்புகளில் மின் கசிவு, மின் கோளாறுகள் ஏதேனும் இருக்கிறதா என்று சோதனை நடத்தி அவ்வாறு இருந்தால் சீர் செய்ய வேண்டும். சத்துணவு கூடங்களை சுத்தப்படுத்தி சுகாதாரமான உணவு மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறந்ததும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பாடநூல்கள் பெறப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல பள்ளி பேருந்துகள் அனைத்தும் முறையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தகுதி சான்றிதழ் பெற்ற பிறகே மாணவ மாணவிகளை அழைத்து வர பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை தரப்பில் பள்ளி நிர்வாகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டும் இருக்கு. இந்த நிலையில் கும்பகோணத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கோடை விடுமுறை முடிந்து வரும் 13ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும். பள்ளிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் சரியாக இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகளுக்கு எச்சரிக்கை ஒன்று விடுக்கும் விதமாக ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து தனியார் பள்ளிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது. அவ்வாறு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து புகார் வந்தால் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்பில் மகேஷ் எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையில் தான் இப்போது பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. எப்போதும் போல பிள்ளைகள் சீருடை அணிந்து கொண்டு பள்ளிக்கு செல்லும் காட்சியை நிச்சயம் அனைவரும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.